தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மழை பெய்யும்போது உப்பு விற்க போன கதை, காற்று அடிக்கும்போது மாவு விற்க போன கதை, இது போல் நிறைய மக்களுக்கு வாழ்க்கையில் இதுபோல் நிகழ்வுகள் நடந்து விடுகின்றன. இது முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, விவசாயம் சார்ந்த மக்களுக்கு, அதிகபட்ச மக்களுக்கு பொருந்து விடுகிறது. ஊரில் 100 வீடுகள், 100 மக்கள் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதில் 10-15 மக்களுக்கு மட்டும்தான் விவசாயத்தில் வெற்றி என்கிற நிகழ்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாய்க்கு கைக்கு வர்றது வாய்க்கு கிடைக்கிறத போல் இருக்கும். இப்போ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய வருமானமாக இருக்கும். இப்போ இதில் எப்படி வெற்றி வருவது, இது வெற்றிக்கு வழி இருக்கிறதா என்கிற கேள்வி நிறைய மக்கள், விவசாயம் சார்ந்த மக்கள் என்னை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு பதிவு. இன்றைக்கு நான் சொல்லுகிற வாஸ்துவை முதலிடம் என்று சொல்ல மாட்டேன். மனித வாழ்க்கையில் 100% ஒரு 20% வாஸ்து பேசும், 20% ஜோதிடம் பேசும், 20% நம்மளுடைய நடவடிக்கைகள் பேசும், 20% உண்மையான தெய்வ வழிபாடுகள் பேசும், 20% நம்முடைய முன்ஜென்ம கர்மா இது சார்ந்த நிகழ்வுகள் பேசும். அந்த வகையில் ஒவ்வொரு வகையிலையும் நம்ம மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கையில் இருக்கிறது. அந்த வகையில் வாஸ்து ஒரு வகை, ஜோதிடத்தில் ஒரு வகை. ஜோதிடத்தில் விவசாயம் சார்ந்த வெற்றி எங்கே இருக்கும்? ஜோதிடத்தில் விவசாயம் சார்ந்த ஒரு விஷயம்னாவே 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் நடப்பு திசை நன்றாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு பெரிய அளவில் ஒரு 10 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு மேலாக, 10 வருடங்கள், 15-20 வருடங்கள் பெரிய அளவில் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். இது இல்லாதவங்க, யாருக்கு அந்த யோகம் இருக்கிறதோ, ஏன்னா விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் பரம்பரையாக ஒரு வரக்கூடிய ஒரு பரம்பரையாக இருக்கக்கூடிய தொழில், இடத்த வந்து மாற்றுறதோ வேறொரு பேரில் எழுதி வைக்கிறதோ அதெல்லாம் நடக்காது. அப்போது குத்தகை ஒப்பந்தத்தை ஒரு விஷயத்தை பண்ணணும். ஒரு ஜாதகத்தில் அவங்க பேரில் இடம் இருக்குது, அந்த யோகம் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு குத்தகை ஒப்பந்ததாரரை உள்ளே சேர்த்தணும். அது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த குத்தகை ஒப்பந்தம் என்கிற விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது, இது கடன் வாங்கி கூட செய்யலாம். ஒரு வங்கியில் கடன் வாங்கிறதுக்கு ஒப்பந்ததாரர் இப்போ ஒரு ஏற்பாடு செய்து, ஒரு பெரிய ஒரு விவசாயத்துக்காக கடன் வாங்குற ஒரு கரும்பு பயிரெலாம் செய்கிறாங்கன்னா ஒப்பந்தம் செய்த பிறகு அந்த ஒப்பந்த படிவத்தை வச்சு நம்ம வந்து கடன் வாங்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதில் வெற்றி பெற முடியும். இது ஒரு வகை. அல்லது ஒரு சில மக்களோடு நம்ம தான ஒப்பந்தங்களை, ஒரு இடத்துல ஒரு பேரில் இருக்குன்னா, ஒரு ஜாதகத்தில் கொடுப்பினையெல்லாம் வருமானம் பண்ண முடியலன்னா தான ஒப்பந்தம் செய்யலாம். இது ஒரு வகை. விவசாய இடங்கள் வாஸ்துக்கு பொருந்தவில்லை என்றாலும் அந்த இடத்துல குடியிருக்காத நம்ம வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அப்புறமாயிரணும், வேறு இடத்துக்கு போக வேண்டும் கண்டிப்பாக. அந்த நிகழ்வு செய்யும்போது அதில் நம்ம வெற்றி என்கிற விஷயம் கிடைக்கும். இது ஒரு வகை. வாஸ்து ரீதியாக விவசாய இடங்கள் வாஸ்துக்கு பொருந்தி வர வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே குடியிருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் விவசாய இடங்கள் வாஸ்துக்கு பார்க்க வேண்டும். ஒழிய நம்ம குடியிருக்கவில்லை, வேறொரு இடத்துல இருக்கிறோம் என்றால் விவசாய இடத்துக்கு பெரிய அளவில் நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடியிருக்கும் போது தான் அதை வந்து கண்டிப்பாக வாஸ்து என்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும். இப்போ விவசாயத்தில் ஜெயிக்க முடியல என்றால் என்னை போல் இருக்கிற ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் இடம் பாருங்கள், பூர்வீகம் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. அதை கூட நம்ம வந்து வேதவாக்க எடுத்துக்கொள்ளணும். கொஞ்ச நாள் வேறு இடத்துக்கு போகிறது, திரும்ப அந்த இடத்துக்கு வந்து விவசாய பணிகளை செய்வது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை செய்யும் பொழுது, அல்லது யார் வந்து ஜாதகத்தில் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா யாரோட ஜாதகத்தில் யோகம் இருக்கிறதோ அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த விவசாய வேலைகளை செய்யலாம். விவசாய பொருள்களை போட முதல் அவங்க கையில் போட வைக்கலாம், முதல் வருமானத்தை அவங்க கையில் கொடுக்கலாம், ஒரு விற்பனைக்கு போகும்போது அவங்க கூட அழைச்சிட்டு போகலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டியூன் பண்ணிங்கன்னா விவசாயத்தில் நம்ம வெற்றியை பெற முடியும். அதே சமயம் விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளில் வாஸ்து ரீதியாக
என்ன வெற்றியை கொடுக்க முடியும்னு சொன்னால், சரியான வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய உழைப்பு வீணாகாது, தவறான இடத்துல நீங்கள் இருந்து உங்களுடைய உழைப்பு வீணாகிறது என்று சொன்னால் அது விவசாயத்திற்கும் பொருந்தும், தொழிலுக்கும் பொருந்தும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.